கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். அதிசயம். வானிலே நிலவு, பகலவன், விண்மீன்களை படைத்தார். அதிசயம். பூமியில் செடி கொடிகள், விலங்கினங்களை படைத்தார். அதிசயம். காடுகள், மலைகள் என்று, கடல் என்று, இவற்றையும் படைத்தார். அதிசயம். படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்தார். அதிசயம். அதுவும் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். அதிசயம். அவரே மனிதனாக பிறந்து வந்தார். அதிசயம். மனிதரோடு மனிதனாக, மனிதனாகவே வாழ்ந்தார். அதிசயம். இறை வார்த்தையை போதித்தார். அதிசயம். செவிடரை கேட்க வைத்தார். அதிசயம். குருடரை பார்க்க வைத்தார். அதிசயம். முடவரை நடக்க வைத்தார். அதிசயம். தொழு நோயாளரை தொட்டு குணப்படுத்தினார். அதிசயம். இறந்தோரை உயிருடன் மீண்டும் எழுப்பினார். அதிசயம். இந்த அதிசயங்கள் எல்லாம் அசந்து போகின்ற அதிசயம் இதோ இந்த நற்கருணை. நற்கருணையிலே ஆண்டவர் உண்மையாகவே உடலோடு உயிரோடு வாழ்வோரின் கடவுளாக உயிர் உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதிசயத்திலும் அதிசயம். நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து இந்த புண்ணிய பூமியிலே ஆரோக்கிய தாய் எவ்வாறு ஆண்டவரை தன்னுடைய உதரத்திலே தாங்கினாரோ, உள்ளத்திலே ஏந்தி இருந்தாரோ, அதே போன்று இந்த புண்ணிய பூமிக்கு வந்து ஆரோக்கிய தாயை போலவே இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து நம்முடைய உள்ளத்திலே அவர் என்றென்றும் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வணக்கத்துக்குரிய பேராயர் ஃபுல்டன் ஷீனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நியூயார்க் அமெரிக்காவிலே நியூயார்க் மறைமாவட்டத்திலும் ரோச்செஸ்டர் என்ற மறைமாவட்டத்திலும் ஆயராக பல ஆண்டுகள் பணிபுரிந்தார். அவர் மிக சிறந்த போதகர், பிரசங்கியார், அதே போன்று இறையியல் வல்லுநர். தொலைக்காட்சியும் வானொலியும் கோலோச்சிய காலகட்டத்திலே, போன நூற்றாண்டின் மத்திய பகுதியிலே தொலைக்காட்சியின் மூலமாக, வானொலியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களிலே விதைத்தவர் இந்த பேராயர் ஃபுல்டன் ஷீன். வெற்றிகரமான, மிகவும் அதிசயத்தக்க, அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் இந்த பேராயர் ஃபுல்டன் ஷீன். அவருடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று கேட்டால் அவர் இப்படித்தான் சொல்லுவார். எனக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்டவர்கள் என்னோடு இருந்தாலும் சரி, அவர்களையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் இதோ நற்கருணை ஆண்டவர் முன்பாக நான் அமர்ந்து ஜெபிப்பேன். இந்த நற்கருணை ஆண்டவர் தருகின்ற சக்தியை தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி வருகிறேன் என்று அற்புதமாக அவர் சாட்சியம் பகர்ந்தார். இந்த பேராயர் இந்த நற்கருணையை பற்றி சொன்ன வார்த்தைகள் மிகவும் அற்புதமான வார்த்தைகள். அவர் இப்படித்தான் சொன்னார் இந்த நற்கருணையை பற்றி. இந்த நற்கருணையிலே இந்த உலகத்தின் மாபெரும் காதல் கதை ஒன்று ஒரு சின்ன அப்பத்திற்குள்ளே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். இந்த உலகத்தின் மாபெரும் காதல் கதை ஒன்று இந்த சின்ன அப்பத்திற்குள்ளே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்கருணை என்பது ஒரு மாபெரும் வரலாறு. இந்த நற்கருணை என்பது ஒரு விவரிக்க முடியாத அன்பு. இந்த நற்கருணை என்பது சாத்தியங்களை எல்லாம் கடந்த ஒரு தியாகத்தின் வரலாறு. இந்த நற்கருணை என்பது உங்களையும் என்னையும் நேசிக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தோடும் சதையோடும் உயிரோடு வாழுகின்ற நற்கருணை என்று சொல்லி அவர் இந்த நற்கருணையை பற்றி மிக அழகாக விளக்கம் தருவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தின் முதல் நூல், தொடக்க நூல் முதல் கடைசி நூல் திருவெளிப்பாடு ஆகமம் வரை நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், கடவுள் எந்த அளவிற்கு இந்த உலகத்தை அன்பு செய்கிறார், எந்த அளவிற்கு மனிதர்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார், மனிதர்கள் மட்டுமல்ல இந்த படைப்பை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு வரியிலும் நாம் வாசித்து மகிழலாம். அந்த ஆண்டவர் அன்பின் உச்சக்கட்டமாக, அன்பின் உன்னத பரிசாக நமக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த நற்கருணை. இந்த நற்கருணை ஆண்டவருடைய அன்பை பறைசாற்றி நிற்கின்ற ஒப்பற்ற தனி அடையாளமாக, தனி சின்னமாக இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இந்த நற்கருணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உயிருள்ள கடவுள், உயிர் உள்ளவர்களின் கடவுள். அவர் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல.
வாழ்வோரின் கடவுளாக உங்களுக்கும் எனக்கும் அன்றாடம் நமக்கு தேவையான ஆற்றலை, சக்தியை, வல்லமையை, வலிமையை தந்து கொண்டிருக்கிறார். 1964 கொல்கத்தாவிலே புனித அன்னை தெரேசா ஆதரவற்றவர்களுக்காக ஒரு இல்லத்தை துவங்கி அந்த இல்லத்தை திறந்து வைப்பதற்காக அப்போது நம்முடைய இந்திய நாட்டிலே பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவை அழைத்தார். ஜவஹர்லால் நேரும் அந்த ஆதரவற்ற இல்லத்தை திறந்து வைக்க அங்கு சென்றார். அன்னை தெரேசா அவர்களை அன்போடு வரவேற்று விட்டு அந்த பிரதமர் ஜவஹர்லால் நேருவை பார்த்து சொன்னாராம், உங்களுக்கு எங்களுடைய பணிகளை பற்றி சற்று விளக்கம் தரட்டுமா என்று கேட்டார். அப்பொழுது ஜவஹர்லால் நேரு சொன்னார், நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், நீங்கள் செய்கின்ற பணிகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், நன்றாக தெரிந்தனால்தான் நான் இன்று இங்கு வந்திருக்கிறேன், இந்த இல்லத்தை திறந்து வைப்பதே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். அதோடு அந்த அன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா, அன்னை திரைசாவும் மகிழ்ச்சியோடு கேளுங்கள், நான் பதில் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஜவஹர்லால் நேரு கேட்கிறார், இவ்வளவு அற்புதமான பணிகளை செய்கிறீர்களே, தொழு நோயாளர்களை எல்லாம் தொட்டு தூக்குகிறீர்களே, இறந்து போகின்ற நிலையிலே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அன்பை காட்டுகிறீர்களே, இவர்களையும் இந்த அளவிற்கு அன்பு செய்து கொண்டிருக்கிறீர்களே, சிறுவர் சிறுமியரை ஆதரவற்றையெல்லாம் அரவணைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு எங்கிருந்து இந்த சக்தி கிடைக்கிறது, உங்களுக்கு எங்கிருந்து ஆற்றல் கிடைக்கிறது, உங்களுக்கு எங்கிருந்து புத்துணர்வு கிடைக்கிறது, ஊக்கம் கிடைக்கிறது, யார் உங்களுக்கு பின்புலமாக இருக்கிறார் என்று கேட்கிறார். அப்பொழுது அன்னை தெரேசா, என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அமைதியாக நடந்து செல்லுகிறார். அந்த ஆதரவற்ற இல்லத்தின் மத்தியிலே அமைக்கப்பட்டிருக்கிற சிற்றாலயத்திற்கு அழைத்து செல்லுகிறார். அந்த சிற்றாலயத்திலே மையத்திலே இருக்கிற நற்கருணை ஆண்டவரை சுட்டி காட்டி, இதோ எங்களுடைய சக்தி, இதோ எங்களுடைய ஆற்றல், இதோ எங்களுடைய வல்லமை, இவர்தான் எங்களுடைய பின்புலம், யாரையும் நம்பி நாங்கள் இந்த பணியை செய்யவில்லை, மாறாக எங்களுடைய ஆண்டவரை பின்பற்றி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி, அவர் தருகின்ற வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு, அவர் தருகின்ற ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பணியை அன்பு பணியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆற்றல் தருகின்ற ஆண்டவர், வல்லமை மிக்க ஆண்டவர். எனவே தான் அவரை நம்முடைய வாழ்வின் மையமாக வைத்திருக்கிறோம். நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் மையம். அதனால் தான் நம்முடைய ஆலயங்களில் எல்லாம் நற்கருணை பேலையிலே பேலையை மையத்திலே வைத்து ஆண்டவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே இந்த நற்கருணை ஆண்டவரை பற்றி பல்வேறு அற்புதங்களை, அதிசயங்களையும் நாம் கேள்விப்படுகிறோம். நற்கருணை நிறம் மாறுகிறது, நற்கருணையிலே இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, நற்கருணையிலே ஆண்டவருடைய சதை உண்மையாக தெரிகிறது என்றெல்லாம் பல நேரங்களிலே சமூக வலைத்தளங்களிலே அல்லது பல்வேறு செய்திகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அண்மையிலே மார்ச் மாதம் புனித வாரத்தின் துவக்கத்திலே தஞ்சாவூரிலே மறை மாவட்ட பேராலயத்திலே இதே போன்று ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. அங்கிருந்த நற்கருணை ஆலயத்திலே நற்கருணை பேலையிலே வைக்கப்பட்டிருக்கிற நற்கருணை சற்று நிறம் மாறிக்கொண்டே போனது. இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்க்க வந்தார்கள். அங்கிருந்த ஒரு சிலர், அங்கிருந்த பங்கு தந்தை பேரருள் திரு பிரபாகர நடிகளார், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய திருத்தலத்திலே அதிபராக பணியாற்றியவர்கள், அவர்களிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்பொழுது அந்த தந்தை இப்படித்தான் சொன்னார், நற்கருணையில் நிறம் மாறுகிறதோ மாறவில்லையோ, நற்கருணையிலே இரத்தம் வடிகிறதோ வடியவில்லையோ, நற்கருணையிலே ஆண்டவருடைய சதை கண்ணுக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ, ஆனால் ஆண்டவர் உண்மையாகவே இந்த நற்கருணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று விசுவசிக்கிறவர்கள் நாங்கள். நற்கருணையிலே அற்புதம் நடந்தால் மட்டுமே நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, மாறாக காலம் காலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது நற்கருணையிலே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அவர் கொடுத்தாரோ, இந்த நற்கருணையின் வழியாக இதோ உங்கள் மத்தியிலே நான் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரோ, அதை உண்மையிலேயே விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நாங்கள் என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இங்கே கூடியிருக்கிற நீங்களும் நானும் இதைத்தான் சொல்லுவோம், இந்த நற்கருணையிலே ஆண்டவர் மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கிறார், ஆண்டவர் இந்த நற்கருணையிலே பிரசன்னமாகி நம்மை எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம் அத்தனை பேரும் ஒருமித்த குரலோடு சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் பல்வேறு பாடங்களை, பல்வேறு உண்மைகளை நமக்கு சொல்லுகிறார்.
ஆயிரம் ஆயிரம் உண்மைகள், ஆயிரம் ஆயிரம் பாடங்கள் இந்த நற்கருணையிலிருந்து நமக்கு கிடைக்க பெறுகின்றன. இரண்டே இரண்டு உண்மைகளை, பாடங்களை உங்களோடு நான் சுருக்கமாக இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நற்கருணை என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு. இன்றைய நாள் மே மாதம் 31ஆம் தேதி அன்னை மரியா தன்னுடைய உறவினர் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியா எலிசபெத் உறவினர்கள், இது உறவினர்கள் இரண்டு பேர் இடையே நடந்த சந்திப்பு மட்டுமல்ல, மாறாக இரண்டு நல்ல உள்ளங்களின் சந்திப்பு, கடவுளுடைய அருளை பெற்ற இரண்டு மிகப்பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு. எங்கே இரண்டு நல்ல உள்ளங்கள் சந்தித்துக் கொள்கின்றனவோ, எங்கே இரண்டு நல்லவர்கள் சந்தித்துக் கொள்ளுகின்றார்களோ, அங்கே உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. ஏன்? கடவுளே அவர்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். மத்தேயுவின் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 20வது இறைவசனத்தை நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவே நானே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சந்திக்கிற போது, நல்லவர்களை சந்திக்கிற போது கடவுள் நம் மத்தியிலே இருக்கிறார். பலரை நாம் சந்திக்கிறோம், பல நேரங்களிலே முகத்தை பார்ப்பதோடு நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் கடவுள் நம்மை அன்றாடம் சந்தித்து கொண்டே இருக்கிறார். விடுதலை பயண நூல் 33வது அதிகாரம் 11வது இறைவசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கடவுள் மோசேயுடன், மோயிசனுடன் முகமுகமாக ஒரு நண்பனோடு பேசிக் கொண்டிருப்பது போல பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் நம்மை சந்தித்து நம்மோடு பேசுகின்றவராக இருக்கிறார். ஒரு ஊர்ல அந்தோனி என்ற ஒரு விவசாயி இருந்தார். அவர் படிக்காதவர், வயதான காலத்திலே இருந்தார், முதுமையிலே இருந்தார். அவருடைய மனைவி இறந்து போய்விட்டார்கள், பிள்ளைகளும் அவரை கைவிட்டு விட்டார்கள். தன்னந்தனியனாக அந்த ஊரிலே ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் தவறாது செய்த ஒரு பழக்கம், அந்த ஊரிலே இருக்கிற ஆலயத்திற்கு சென்று சரியாக மதியம் 12 மணிக்கு அந்த ஆலயத்திற்கு சென்று நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக ஒரே ஒரு நிமிடம் மட்டும் நின்று ஜெபித்து விட்டு திரும்பி சென்று விடுவார். ஒவ்வொரு நாளும் தவறாது இதை செய்து கொண்டே இருந்தார். அந்த ஊரில் இருந்த பங்கு தந்தைக்கு ஆச்சரியம். ஒவ்வொரு நாளும் சரியாக மதியம் 12 மணிக்கு வருகிறார், ஒரே ஒரு நிமிடம் மட்டும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இவர் என்ன செய்கிறார் என்று நினைத்தவராக ஒரு நாள் அந்த முதியவரை பார்த்து கேட்கிறார், ஐயா என்ன செய்கிறீர்கள், ஒரே ஒரு நிமிடம் மட்டும்தான் நற்கருணை ஆண்டவர் முன்பாக நிற்கிறீர்கள், பிறகு போய் விடுகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள்? அந்த பெரியவர் சொன்னார், ஃபாதர் எனக்கு படிக்க தெரியாது, நான் ஒரே ஒரு நிமிடம் நின்று ஜெபித்து விட்டு சொல்லுகிறேன். உடனே அந்த பங்கு தந்தை கேட்டார், ஒரு நிமிடத்துல ஜெபமா, என்ன ஜெபம் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இந்த பெரியவர் சொல்லுகிறார், ஃபாதர் நான் படிக்காதவன், எனக்கு பெரிய ஜெபம் எல்லாம் எனக்கு தெரியாது, மனப்பாடமாக எந்த ஜெபத்தையும் நான் தெரிந்து வைத்திருக்கவில்லை, நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், சரியாக 12 மணிக்கு வருவேன், ஆண்டவரை பார்ப்பேன், ஆண்டவரே அந்தோனி வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். உடனே ஆண்டவர் சொல்லுவார், எப்படி இருக்கிற அந்தோனி என்று கேட்பார். நான் உடனே சொல்லுவேன், நன்றாக இருக்கிறேன் சாமி என்று சொல்வார். கவலைப்படாதே, போய்விட்டு வா என்று சொல்லுவார், நான் திரும்பி வந்து விடுவேன். இதுதான் அந்த ஒரு நிமிடத்துல நடக்கிற அன்றாடம் நடக்கிற உரையாடல் என்று அந்த பெரியவர் சொன்னார். பங்கு தந்தைக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சில மாதங்கள் கழிந்தன. இந்த வயதான பெரியவர் வயது முதிர்வினால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். அவர் தன்னந்தனியனாக இருந்தார், மனைவி இல்லை, பிள்ளைகளும் கைவிட்டு விட்டார்கள், தன்னந்தனியாக மருத்துவமனையிலே படுத்திருந்தார். ஆனால் அவருடைய முகம் எப்பொழுதும் மலர்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பார். அவரை கவனித்த மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இவர் இந்த முதிய காலத்துல யாருமே இல்லாவிட்டாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறாரே என்று சொல்லி ஒரு நாள் ஒரு செவிலியர் அவரை பார்த்து கேட்கிறார், ஐயா எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே, நீங்கள் இந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த பெரியவர் சொல்லுகிறார், நீங்க கவனிக்கலையா, ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் என்னை வந்து பார்த்துக்கிட்டு போறாரே என்று அவர் சொல்லுகிறார். இந்த செவிலியருக்கு தூக்கி வாரி போடுகிறது. அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் அவரை கவனித்து வந்தார். ஒருவரும் அவரை வந்து சந்திக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. ஆனால் ஒருவர் தினந்தோறும் வருகிறார் என்று இவர் சொல்லுகிறாரே, எப்படி சொல்லுகிறார் என்று அந்த செவிலியர் கேட்டார். ஐயா நாங்கள் யாருமே வந்து பார்த்ததில்லையே, யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னு சொல்றீங்களே, யார் அது? உடனே இந்த பெரியவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரியாக 12 மணிக்கு வருவார், என்னை தோளில தட்டி விட்டு அந்தோனி நல்லா இருக்கியான்னு கேட்பார், நானும் ஏதோ இருக்கிறேன் பாருங்கள் என்று அவரிடம் சொல்லுவேன், கவலைப்படாதே எல்லாம் நன்றாக நடக்கும் என்று சொல்லி தோளை தட்டி கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். அவர் இருக்க நான் ஏன் பயப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டாம், எனவே தான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னார்.
அன்பார்ந்தவர்களே, அந்தோணி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சந்தித்தார். ஒவ்வொரு நாளும் சந்தித்த அந்த அந்தோணியை அவருடைய துன்ப நேரத்திலே, அவருடைய வேதனை நேரத்திலே ஆண்டவர் சந்திக்க வருகிறார். இந்த ஆண்டவர் நம்மையும் ஒவ்வொரு முறையும் சந்திக்கிறார். நாம் ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே பங்கு பெற்று தகுதியோடு இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளுவதற்கு முன்னதாக ஆண்டவர் இப்படித்தான் நம்முடைய பெயரை சொல்லி கேட்பார். நான் உன்னை சந்திக்க வரட்டுமா? நாம் உடனடியாக ஆமேன் என்று சொல்லுகிறோம். ஆமேன் என்று சொல்லி அவரை அனுமதிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு வருகிறார், நம்மிலே எழுந்தருளி வருகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த சந்திப்பு என்றென்றும் தொடர வேண்டும். ஒவ்வொரு முறையும் நற்கருணையை தகுதியோடு உட்கொண்டு, இதோ ஆற்றல் மிக்க வல்லமை மிக்க ஆண்டவர் என்னை சந்திக்க வருகிறார் என்று சொல்லி அந்த ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும். இரண்டாவது, இந்த நற்கருணை என்பது என்றென்றும் கடவுள் நம்மோடு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார், பிரசன்னமாகி கொண்டே இருக்கிறார். பல நேரங்களில் நாம் பலரை சந்திக்கிறோம், சந்திப்போடு நம்முடைய உறவு முடிவடைந்து விடுகிறது. ஆனால் ஒரு சிலர் தான் நம்மோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கலாம். எத்தனை பேர் உங்களோடு கடைசி வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள்? இன்ப நேரத்திலே நம்மோடு மகிழ்ச்சி கொள்வதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் துன்ப நேரத்திலே எத்தனை பேர் நம்மோடு உடன் இருந்து நமக்கு ஆறுதல் தருகிறவர்களாக இருக்கிறார்கள்? திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் என்றென்றும் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொல்லி திருமண உடன்படிக்கை பகிர்ந்து கொண்ட தம்பதியரிலே எத்தனை பேர் கடைசி வரை சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அதே போன்று ஆசையோடு பிள்ளைகளை பெற்றெடுத்த எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய கடைசி காலத்திலே அந்த பிள்ளைகளுடைய அன்பை பெற்றவர்களாக அந்த பிள்ளைகளோடு வாழுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பிள்ளை போதும், ரெண்டு பிள்ளை போதும் என்று சொல்லி அளவை குறைத்து கொண்டு அவர்கள் நன்றாக படித்து வைத்து வெளிநாடுகளிலே அனுப்பிவிட்டு கடைசி காலத்திலே தன்னந்தனியனாய் தவிக்கின்ற பெற்றோர்கள் நம்மிலே பலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிற போது சந்தித்து விட்டு உடனே சென்று விடுகின்ற ஆண்டவர் அல்ல. மாறாக நம்மோடு எப்பொழுதுமே குடிகொண்டிருக்கின்ற ஆண்டவர், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர். திருவெளிப்பாடு நூல் 3:20 இறைவசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நான் உங்கள் கதவருகில் வந்து நின்று அதை தட்டுகிறேன். யாராவது என்னுடைய குரலை கேட்டு அந்த கதவை திறந்தால் நான் உள்ளே நுழைந்து அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். உணவருந்துதல் என்பது உறவின் மிக மிக ஆழமான பரிமாணம். உறவு எங்கே பலமாக இருக்கிறதோ அங்கே விருந்தும் பலமாக இருக்கும். நாம் நன்றாக கவனித்துக் கொள்வோம். ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார், நான் உங்களோடு விருந்து உண்ணுவேன் என்று சொல்லுகிற போது உங்களோடு என்றென்றும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போன்று விடுதலை பயண நூல் 13:21 இறைவசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாலைவனத்திலே நடந்து வருகிற போது கடவுள் பகலிலே அவர்களுக்கு வழிகாட்ட மேகத்தூணாகவும் இரவிலே அவர்களுக்கு ஒளி கொடுக்க நெருப்பு தூணாகவும் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகல் நேரத்திலும் இருந்தார், இரவு நேரத்திலும் இருந்தார். எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கின்ற கடவுள் அவர். அதைத்தான் இந்த நற்கருணையிலே ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா நேரங்களும் நாம் அவரை மறந்தாலும் நம்மை மறக்காமல் இன்ப நேரத்திலும் துன்ப நேரத்திலும் நம்மை தாங்குகின்ற ஆண்டவராக, நம்மை ஆறுதல் படுத்துகின்ற ஆண்டவராக, நமக்கு வல்லமை தருகின்ற ஆண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார். நாம் எந்த விதத்திலே இதை உணர்ந்து வைத்திருக்கிறோம்? சற்று நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அந்த சந்தித்து நமக்கு உற்சாகம் தருகிற, ஊக்கம் தருகிற ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே என்றென்றும் தங்கியிருக்க இடம் தந்திருக்கிறோமா? பல நேரங்களிலே ஏதோ கடமைக்காக வாடிக்கையாக திருப்பலியிலே பங்கு பெற்று நற்கருணை ஆண்டவரை உட்கொண்டு அதோடு நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிடுகின்றவர்களாக நம்மிலே பலர் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டவர் சொல்லுவது, நான் உங்களை சந்தித்து விட்டு செல்லுகின்ற கடவுள் அல்ல, உங்களை சந்தித்து உங்களோடு பேசி உங்களோடு வாழுகின்ற கடவுள். இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உண்மையை புரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் என்னை ஆராதிக்கிற போது நீங்களும் என்னை சந்திக்க ஆசைப்படுங்கள், நீங்களும் என்னோடு தங்கி இருக்க ஆசைப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்று அன்பு வேண்டுகொள் விடுக்கிறார். அந்த ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே, எங்களை சந்திக்க வருவதற்கு நன்றி.
எங்களோடு தங்கி இருப்பதற்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீர்தாமே ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையான வரங்களை தந்தரணும். எங்களுடைய பழைய இயல்பிலிருந்து, பாவத்திலிருந்து விடுபட்டு உமோடு இணைந்து வாழுகிற போது புதிய இயல்பை பெற்றவர்களாக, புதிய மனிதர்களாக, புனிதர்களாக வாழ எங்களை ஆசீர்வதியும் சுவாமி என்று சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. Praise the Lord, praise the Lord. Ave Maria.